லாஜிக்கே இல்ல படத்துல, சும்மா கதை அவ்வளவுதான், சிரிக்கலாம் பார்த்தனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்களா. ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு படம் ஒன்றும் இல்லை. எப்படிதான் இந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, அவ்வளவுதான். ஒன்றும் புரியவே இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல ப்ரோ சொல்றதுக்கு. அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நார்மலாக தான் இருக்கு. ஆஹா, எல்லாம் பாதிலே ஏஞ்சி போயிட்டாங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருக்காதா, என்டர்டெயின்மெண்ட்டு படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம், இந்த சம்மருக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். அனிமேஷன் கிராஃபிக்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை, பரவாயில்ல, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு ஓகேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல சிரிப்பாக போச்சு, அவ்வளோதான், அடி வாங்குறது அப்படி இப்படின்னு, அவ்வளோதான் கான்செப்ட். அதான் சொல்கிறேன், படத்துலேயே லாஜிக் பார்க்கக்கூடாதுன்றாங்க, அவ்வளோதான். ஆமாம், சும்மா அவ்வளோதான். படத்தில் லாஜிக்லாம் பார்க்க முடியாது ப்ரோ, ஃபுல்லாக சின்ன பசங்க, சின்ன பசங்க வந்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ஆ, இன்ட்ரெஸ்டிங், லாஜிக் எதுவுமே இல்லை, சின்ன பசங்க வந்தால் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். சின்ன கதை சும்மா அது தெரில ப்ரோ எனக்கு. மோஸ்ட் சின்ன பசங்க கூட்டம் தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த டைமில், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு ப்ரோ, படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அதான் இந்த அனிமேஷனாக வந்துட்டு அந்த முனிஷ்காந்தோட வாய்ஸு அவங்களோடலாம் அந்த கனெக்ட் பண்ணுற விதம்லாம் நல்லா இருந்துச்சு. பழைய படத்தோட கான்செப்டாக இருந்தாலும் அதை இன்டர்லிங்க் பண்ணிட்டு, அதான் சாரி கான்செப்ட்னு சொல்ல, அதில் வர கேரக்டர்ஸ்லாம் இருக்கட்டும், அதை அனிமேட் பண்ணிவிட்டு இதில் அந்த வாய்ஸ் கொடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆ, போர் அடிக்காமல் போச்சு, அதான் ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ஆவரேஜில் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரெண்டு லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு போகுது. இப்போ இந்த சம்மர் டைமுக்கு நல்லா வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா ஃபன்னாக இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆ, நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க இந்த ஃபிலிம், கண்டிப்பாக தியேட்டர் வாட்ச், மஸ்ட் தியேட்டர் வாட்ச் ஃபிலிம். சீரியஸாக ஒரு இந்த பழைய லக்கி மேன், அதிசய பிறவி அந்த மாதிரி படங்கள் மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜாலியாக எடுத்திருந்தாங்க. ஆ, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல, நல்லா ஜாலியாக பார்க்கலாம், ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது, தெளிவாக பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது, லாஜிக்லாம் இல்லாமல் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்ன மாதிரி கதை, நான் ஒரு ஃபேண்டசி, ஃபேண்டசி தான் கதை, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஸோ நல்லா டைமிங் பிடிச்சிருக்காரு, நல்லா. ஆ, ஓகே, எல்லா கவலையும் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் உள்ள வந்துருக்கேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.